ராசி வாயர். இந்த வாய் கட்டு போடுவதற்கு என்று ஏற்கனவே ஒரு பரிகாரம் வசம்பை வைத்து கொடுத்திருக்கிறோம். பல்வேறு நபர்கள் இன்றும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, அதை வந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து இப்ப வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, தேவையில்லாம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சில விஷய நபர்களும் வந்து இப்பொழுது வந்து பேசாம இருக்காங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தருடைய கடும் சொற்களை வந்து தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது நான் பார்க்க போற அந்த வாய் கட்டு போடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எதிராளிக்கு எந்த ஒரு துன்பத்தையும் வரவேற்று விடாது. அதே சமயத்துல வந்து பார்த்தோம்னா நம்மள தேவையில்லாத விஷயங்களை பேசுவது, அவமானப்படுத்துவது, நம்மை பற்றி புறம் பேசுவது, இது யாரா இருக்கட்டும், இது வந்து நெய்போஸா இருக்கலாம் அல்லது நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம், நமக்கு வேண்டாத எதிரிகளாக இருக்கலாம், நம்மளை பத்தி தப்பான விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ற நபர்களாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரா வேணா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு நபர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கேடு அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. அதனால இவங்களுக்கு தான் செய்யணுமா அவங்களுக்கு தான் செய்யணுமா அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இல்ல. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இப்ப நீங்க வந்து அந்த வசம்பு பரிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து செய்துட்டு வரலாம். இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு, ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவர்கள் வந்து அவர்களை பற்றி ஒவ்வொரு விஷயங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அப்ப அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு நபர்களுக்காக தான் இப்ப இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்து கொண்டு வருகிறோம். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப இதை வந்து அவங்க அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க வேற ஒரு இடத்துல போய் பார்த்து ஏதாவது ஒரு அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு மாந்திரிக தாந்திரிக காரியத்தில் வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் பொம்மை எல்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல, நீங்க கூட பாத்துருப்பீங்க படத்துல பொம்மையை வச்சு குத்துற மாதிரி, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு முறை, வேறு மாதிரியான முறை. அந்த முறை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டல் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம். இது வந்து அந்த மாதிரி எதிராளிக்கு தீங்கு எது வராது. நம்மளை பத்தி பார்த்தா கூட வாய் பேச தோணாது, வாயை மூடிட்டு பேசாம போயிடுவாங்க. வாய் கெட்டு போடுவது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து தொண்டையே இல்லாம போயிடும், தட் இஸ் வாய்ஸே இல்லாம போயிடும், அவர்களுக்கு பேச்சு வராது, அந்த மாதிரியான ஒரு பயம் எல்லாம் வந்து கிடையாது. உங்களுக்கு தேவையே கிடையாது, அந்த மாதிரிலாம் ஆகாது. ஒரு சில பேர் அந்த மாதிரி ஆனா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி தான் கொடுங்கன்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது. அந்த மாதிரியான விஷயம் நம்ம வந்து கொடுப்பதில்லை. இது வந்து அவர்கள் உங்களை பற்றி எதுவும் தேவையே இல்லாத ஒரு அவதூறை பரப்புவது அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வந்து வேண்டாத விஷயங்கள் பேசுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்ப்பார்கள் அப்படின்ற மாதிரி தான். இது வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் அதுல நீங்க வேற ஒரு சில விஷயமும் சேர்த்து செய்யலாம்னு வச்சுக்கோங்க. இது வந்து செய்யக்கூடிய நாள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி, இந்த இரண்டு நாள் தான் செய்ய வேண்டும். வீட்டுல வந்து தனியான ஒரு அறையிலே நீங்கள் உட்கார்ந்து செய்ய வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு தேவை வந்து கருப்பு கலர்ல ஒரு ஸ்கெட்ச் பென் ஒன்னு எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த மாதிரியான ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்க வேண்டியது. இந்த ஒயிட் பேப்பர்ல இந்த மாதிரியான ஒரு வாயுடைய ஒரு அங்கத்தை வந்து போட்டுவிட வேண்டியது. இது வந்து பார்த்தோம்னா இந்த யந்திரம் மாதிரி எல்லாம் செஞ்சு ஒரு சில பேர் எல்லாம் கசக்கி வைக்கிறது தனியா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது ரொம்ப மாடர்னா இருக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவர்களுக்கு கஷ்டமில்லாத விஷயங்கள், அதாவது அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களுடைய உடலுக்கு எந்த தீங்கும் வராத விஷயங்களாக நம்ம வந்து கொடுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து செய்யக்கூடிய நபர்களுக்கும் வந்து எந்த தீங்கும் இல்லாமல் இருக்கும், செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து அவர்களாலும் வந்து வேண்டாத வெப்பேச்சுக்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். சோ இந்த மாதிரி வரைந்து கொள்ள வேண்டியது. நீங்க உள்ள ஸ்கெட்ச் அடிச்சிருக்கிறது வந்து பார்த்தோம்னா சாதாரணமா நம்ம வந்து வரைஞ்சோம்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா இதுல தெரியும் அப்படின்னு தெரியாத காரணத்தினால ஸ்கெட்ச் எல்லாம் அடிச்சிருக்கோம். இந்த ஸ்கெட்ச் எல்லாம் நீங்க வந்து போடுறதா போடலாம். ஸ்கெட்ச் எல்லாம் எல்லாமே நீங்க வந்து எதர் யூ ஷுட் யூஸ் பிளாக் இல்லனா ரெட். இந்த ரெட்டும் வந்து உள்பக்கம் இருக்கிறது போடணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இரண்டு கலர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லனா சனிக்கிழமை இந்த நாளில் மட்டும்தான் செய்ய வேண்டும். ஒரே ஒரு முறை செய்தால் போதுமானது. ரொம்ப அதிகப்படியான பிரச்சனை இருந்தால் இதுல என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. இதற்கும் தேவை வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வசம்பு தான். இந்த வசம்பு நீங்க என்ன பண்ணணும்னா முதலே நன்றாக குழைத்து வைத்துக் கொள்ள வேண்டியது. சந்தன கல்ல குழைக்கிறது, அதாவது இந்த கல்லுல போட்டு குழைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான நன்றாக வந்து குழைத்து கொண்டு பேஸ்ட் மாதிரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல பேப்பர்ல நீங்களே வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டம் போர்டு வந்து கண்டிப்பான முறையில முக்கியம். இந்த கட்டம் போடுறீங்களே, இந்த கட்டம் போடுற இடத்துல இந்த மேல் பக்கத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நபர் அந்த மாதிரியான விஷயங்களை பரப்புகிறாரோ அந்த நபருடைய பெயர் எழுதலாம். அதிகப்படியாக இரண்டு பேருடைய பெயர் வந்து ஒரு பேப்பர்ல எழுத முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வந்து நீங்க வந்து இது எவ்வளவு பெருசா வரைஞ்சாலும் இரண்டு பேருக்கு மேல இருக்கக்கூடியது நீங்க வந்து எழுதினீங்கன்னா பலன் தராது. இரண்டு பேரே வந்து பலன்கிறது கொஞ்சம் கம்மியா தான், லேட்டா தான் வரும். உங்களுக்கு ஒருத்தருடைய பெயர் எழுதினால் கொஞ்சம் பலன் வந்து உடனடியாக கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான மல்டிபிள் பேப்பர்ஸ் எடுத்து பண்ணலாம். ஒரே நாள்ல பண்ணலாமா? பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. சோ இந்த மாதிரியான மல்டிபிள் பேப்பர்ஸ்ல இந்த மாதிரி ஒன்னொன்றும் நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டியது. நான் சொல்ற மாதிரி அவுட்லைன் மட்டும் இருந்தா கூட போறோம், உள்ள நீங்க சிகப்பு பெயின்லாம் அடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து கிளியராக தெரியட்டும் அப்படின்றனால ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயமாக வாய் போன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து வரைந்திருக்கிறோம். சோ அப்ப அது மேல வந்து அந்த நபருடைய பெயர் நீங்க வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃப்ரண்ட்ல வச்சிட வேண்டியது. இப்ப நீங்க ஏ எட்டு பேரோட இல்ல ஒரு ரெண்டு மூணு பேரோட வைக்கிறீங்கன்னா அட்ட டைம்ல ரெண்டு மூணு பேரோட லைனா வச்சீங்கன்னா ஒர்க் பண்ணாது. தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை செய்து முடித்து விட்டு அடுத்த நபர்களுடையதை எடுக்க வேண்டும். அதையும் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. சோ அப்ப முதல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயமா பேர் எழுதி வச்சிருக்கீங்க. அந்த பேர் எழுதுறதும் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல தான் எழுதணும்.
இந்த உள்ள கலர் பண்றது மட்டும் ரெட்ல போதும். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது எவ்வளவு தடவை சொன்னாலும் ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தை நான் ரிப்பீட் பண்றேன். சோ இப்ப இந்த மாதிரியான விஷயத்தை செய்து விட்டு நீங்க வைத்து விட வேண்டியது, அந்த பேஸ்ட் பண்ணிருக்கிற விஷம் இருக்கலையே அதை எடுத்துக்க வேண்டியது. இதை நீங்க பாருங்க, ஜஸ்ட் அதை பார்க்கும்போது எந்த நபர் உங்களை பற்றி வேண்டாத விஷயங்கள், வேண்டாத ஒரு பேச்சுக்கள், உங்களை காது கூசும் அளவுக்கு பேச்சுக்கள் பேசுறாங்க, அவமானப்படுத்துகிறார்கள், அந்த நபர்கள் வந்து அந்த நபர்களை வந்து நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இந்த நபர்களுக்காக செய்யறவங்களால விஷுவலைஸ் பண்ணிக்க முடியல. சில பேருக்கு அந்த கெபாசிட்டி இருக்காது. என்னால எனக்கு வந்து நான் கண்ண மூணு எனக்கு வேற எல்லாம் தான் எனக்கு ஏதாவது தோணும், எனக்கு வந்து எந்த நபரோ அந்த ஒரு விஷயம் எல்லாம் தெரியாது, இல்ல கண்ண மூணா ப்ளூ கலரா வரும் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து யாருக்காக இதை செய்யறோம், அதாவது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கந்தஷ்டி கவசம் எல்லாம் சொல்றோம்ல, கட்டு கட்டு கதறி கட்டு முட்டு முட்டு வீடு பெருகிட்டு இந்த மாதிரியான செக்கு செக்குதலாக சொக்கு சொக்கு சுப்பை சொக்கு எப்படி பேச சொல்றோம் இல்லையா, இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் விஷயங்கள் தான். அதே மாதிரியான விஷயம் தான் இது. இதுல வந்து எதுவும் வந்து அது தவிர நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிட போறதில்ல. அதை தெய்வத்திடம் முறையிடுகிறோம், இதை வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்திடம் முறையிடுகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம். ரெண்டு ஒண்ணுதான், பிரபஞ்சமும் தெய்வமும் சொல்றேன். சோ அந்த மாதிரியான விஷயமாக நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஒரு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் எடுத்துட்டு இந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த வாய்ப்பகுதி எல்லாம் மேல வந்து அந்த பேர் இருக்கட்டும், இந்த வாய்ப்பகுதி எல்லாம் ஃபுல்லா வந்து அந்த வசம்பை தேய்ச்சிருங்க. இன்கேஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரே வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசுறாங்க, நமக்கு ரொம்ப அன்புக்குரியவர்கள் ஆனா வேண்டாத விஷயம், வாய் சரியில்லை, ரெண்டுல சனி இல்ல, ரெண்டுல செவ்வாய் அப்படின்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணி தொலைது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, சோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரியான வசம்பில் வந்து கொஞ்சம் தேனை கலக்கிற வேண்டியது, அதாவது ஒரு ஸ்பூன் தேன், எந்த அளவு வசம்பு கலக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேன் கலக்கிற வேண்டியது, அதை வந்து நன்றாக குழைத்து கொண்டு அது மாதிரியான ஒரு விஷயமாக ஃபுல்லா இது மாதிரியான ஒரு விஷயமா ஃபுல்லா தேய்ச்சிடணும். அவ்வளவுதான், இந்த மாதிரி அதாவது நமக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கடுமையான சொற்கள் பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப அன்பு பெறுகிறார்கள் இருக்கிறார்கள்னா இந்த மாதிரியான விஷயம் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி அந்த வசம்ப தேய்க்கும் போது பார்த்தோம்னா அவர்களுக்கு வந்து நம்ம மேல வந்து இந்த வேண்டாத விஷயங்கள் பேசுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே இல்லாம அப்படி ஒதுங்கி போயிருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த தேன் தடவும் போது என்ன ஒரு விஷயம் ஆகும்னா, அவர்களுக்கு வந்து எதுவும் ஒரு மனக்கசப்பு அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது வந்து சாதாரணமா இருக்கும். அதே நேரத்தில் நம்மளை பத்தி தேவையில்லாத பேச மாட்டாங்க, நம்ம கிட்ட கம்யூனிகேஷன் ரெகுலரா நார்மலா இருக்கும்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட கம்யூனிகேஷன் பிரேக் ஆகாது. சோ அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. நம்ம வந்து இந்த நார்மலா வசம்பு தடவுனா நம்ம கிட்ட இருக்கிற கம்யூனிகேஷனே பிரேக் ஆனாலும் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம கிட்ட பேச்சுக்கே வரமாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் சான்சஸ் இருக்கு. அது ஒவ்வொரு நபருக்கு மாறுபடும். ஆனா இந்த மாதிரியான ஒரு தேனை கலக்கி செய்யும் போது பார்த்தோம், நமக்கு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கணும் ஆனா வேண்டாது பேசக்கூடாது, அவங்க நார்மலா நம்ம கிட்ட நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா தேனை வந்து கலக்கி விட வேண்டியது. தேனை கலக்கி ஃபுல்லா இது மாதிரி தடவிட வேண்டியது. அதுக்கப்புறம் அப்படியே வச்சிருங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் அந்த மாதிரி வச்சிருந்தால் போதும். இதை வந்து நீங்க எவ்வளவு நேரம் அந்த மாதிரி தடவினதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்க வந்து அதை பார்த்து, இனிமேல் இந்த நபர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வழிக்கு வரக்கூடாது, வேண்டாத விஷயங்கள் பேசக்கூடாது, உங்களுக்கு என்ன ரெக்கேர்மெண்ட் ஆகுது அந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்து விட்டு தனியாக வைத்து விடலாம். வேற மத்தபடி எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே நீங்க வந்து செய்யறது வந்து அதிகப்படியான யார் எல்லாம் செய்யணுமோ அந்த அதிகப்படியா நீங்க செய்யறது செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நன்றாக மடித்து நீங்க என்ன பண்ணலாம்னா, கிழிச்சுட்டு ஒரு ஃப்ளஷ்ல போட்டுற வேண்டியது, ஃப்ளஷ்ல போட்டு போட்டுறணும். சோ அப்ப வந்து ஃப்ளஷ்ல போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, பாத்ரூம்ல போடுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த பாத்ரூம்ல போடுறது பாத்துக்கோங்க உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு. ஏன்னா சில பேருடைய பாத்ரூம்ல எல்லாம் இந்த மாதிரியான பேப்பர் எல்லாம் போட்டோம்னா அது போய் அடைச்சிக்கும். சோ அந்த மாதிரி விஷயம் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு நம்ம அந்த மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓப்பன் இது போகும் இல்லையா, அந்த கூவம் வாட்டர் மாதிரி இருக்கிற சாக்கடைன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்தோம்னா, அதை வந்து கால்வாய் அப்படின்னு வாங்க, அந்த மாதிரியான ஒரு இடத்தில் அசுத்தமான நீர் ஓடும் இடத்தில் போட்டு விட வேண்டியது. சோ இப்ப அந்த அசுத்தமான இடத்தில் போடுறதுனால இந்த நபருடைய பேர் எல்லாம் எழுதியிருக்கோமே அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லாம் நீங்க வந்து பயப்பட வேண்டியது இல்லை. அவர்களுக்கு வேறு எதுவும் அசுத்தமான விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து விடாது. நான் சொன்ன மாதிரி வெறும் வசம்பு இந்த ஒரு விஷயங்களை மட்டும் நீங்கள் தேய்த்து செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நம்மளோட கம்யூனிகேஷனுக்கே வரமாட்டாங்க. நாம இது அவங்களோட அவங்க வேலை உண்டு, அவங்க நம்ம உண்டு, நம்ம அப்படின்னு நமக்கு வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி, ஒதுக்கி விடுவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பேச்சுக்கு வரமாட்டாங்கன்ற விஷயமா நினைக்கலாம். அல்லது தேனை வைத்து தடவும் போது பேச்சுக்கு வருவாங்க, அட் த சேம் டைம் வேண்டாத விஷயங்கள் பேச மாட்டார்கள் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்று நான் இரவு செவ்வாய்க்கிழமை இரவு செஞ்சுட்டு உடனே வந்து புதன்கிழமை காலையில் அவங்க அந்த மாதிரி மாறிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்காதீர்கள். அந்த மாதிரியான எதிர்பார்ப்பது வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமானது கிடையாது. அதே மாதிரி இது வந்து இட் வில் டேக் டைம், அது வந்து ஒரு சில பேருக்கு உடனடியாக நடக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகலாம். ஒரே முறை செய்தால் போதுமானது. இன்கேஸ் நான் ஏற்கனவே வேற ஒரு விஷயம் சொன்னேன், ரொம்ப அதிகமா இருக்கு இவங்களுடைய ஒரு உஷ்ணமே என்னால் தாங்கவே முடியல, இந்த மாதிரியான நபர்களை நான் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், அந்த மாதிரி நபர்களுக்காக மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த மந்திரத்தினை சொல்லிக்கொண்டே இதை தடவுங்க. அந்த மந்திரத்தை சொல்லுங்க,
டக்குன்னு ஆஃப் ஆயிடும். ஆனா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணா போறோம். அப்படி இல்லைனாலே இந்த ஒரு விஷயம் எஃபெக்டிவான ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த மந்திரத்தை வந்து தேவைப்பட்டால் மட்டும் சொல்லிட்டு ஒரு 9 முறை சொல்ல வேண்டியது, ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க வந்து தடவ வேண்டியது. அதுலயே நான் டீடைல்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஆன்டி கிளாக் வைஸ் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து 9 முறை சொல்லிக்கொண்டே, அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வாயில தடவிட்டு ஒரு 1/2 hour 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ்ச்சி போட வேண்டியது, அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப 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 கடுமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அந்த ஒரு விஷயமும் நான் ஆட் பண்ணிருக்கேன். அதனால அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. நமஸ்கார்.